முஸ்லிம் பாபான்னு சொல்லி ஒருத்தர் கேரளாவில் இருந்தான். முஸ்லிம் பாபான் என்ன, அவன் வந்து நான் எல்லாத்துக்கும் கேன்சரா இருந்தாலும் சரி, அந்த கட்டியா இருந்தாலும் சரி, இந்த கட்டியா இருந்தாலும் சரி, நான் வந்து மருத்துவமே இல்லாமல் உங்களுக்கு நோயை குணப்படுத்துறேன் என்று சொல்லி அதுல ஏராளமான பேர் ஏமாந்தார்கள். அது ஏமாந்தத பிபிசி வீடியோ வந்து என்ன செய்யுது, அது காட்டுது. என்னன்னா அசலம் பாபா வந்து என்ன செய்யறான், ஆபரேஷன் பண்றேன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி என்ன செய்யலாம்னு சொன்னா, சுருட்டி வச்ச ஒரு கறியை காலுக்கு இடையில ஒழிச்சு வச்சுட்டு வயிற்றுல இருந்து எடுக்கிற மாதிரி எடுக்கிறான், ஏமாறுறாங்க மக்கள். இப்ப இதைத்தான் நம்ம சொல்றோம் பாருங்க. காலுக்கு கீழே கறி மாதிரி கடையில உள்ள கறியை வாங்கிட்டு வந்து வச்சு என்னுடைய பாபாவுடைய அற்புதத்தால் நான் இதை செய்கிறேன், மந்திரத்தால் செய்கிறேன், அல்லாஹ்வுடைய உதவியால் இதை செய்கிறேன், நீங்க மருத்துவம் பார்க்க வேண்டாம், ஆபரேஷன் பண்ண வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமிய மக்களை கருவறுத்த இந்த பாபா வசமா மாட்டிக்கிட்டான். இதுல கேமராவில மாட்டல, மக்களுடைய கண்ணில மாட்டல, அந்த காட்சியை தான் அதை காமிக்கிறாங்க. காலுக்கு கீழே இருந்து எடுக்கிற மாதிரி மாறுங்கள். பாபாவின் கையிற்கு பொட்டலம் வந்த பின்பு அறுவை சிகிச்சை செய்வது போல நடிப்புத்தான். அந்த மாமிச துண்டையே கட்டி என வெட்டி வெளியில் எடுக்கிறார். அப்புறம் என்ன, சுற்றி இருக்கும் மக்கள் ஏமாந்துதான் போவார்கள். ஆயிரக்கணக்கான வயிற்றுல இருந்து கட்டியை எடுக்கிற மாதிரி எடுக்கிறான், வயிற்றுல இருந்து எடுக்கல, எடுக்கிறது வேற இடத்துல இருந்து எடுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதை நாம என்ன சொல்றோம், இப்ப பாபான்னு சொல்றிய, அவர் பாபாவா, அவர் மகானா, அவர் அவளியாவா, அவர் பெரியார, அவருக்கு எப்படி உனக்கு இது மாதிரியான சக்தி வந்துச்சு, அந்த ஆற்றலை யாரு கொடுத்தா, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதர் அல்லாஹ் சொல்லக்கூடிய நிலையில, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் ஒரு மனிதராக எல்லா விதத்திலும் காட்டிக்கொண்ட நிலையில் ஒரு சாதாரண மனிதனை நம்பி ஏமாறுறீங்க, இது சொன்னா தவறா? இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் வந்து காட்டி தந்த வழிமுறையா நம்ம கேட்கிறோம்.